வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு, எதையும் எதிர்த்து போராடி வெல்வதற்கு, போராடி தோற்று போகிறதில்லை, போராடி ஜெயிப்பதற்கு. வாழ்க்கைனா நன்மை நல்லது கெட்டது, அழகு அவலட்சணம், அருவறுப்பு அசிங்கம், எல்லாமே வாழ்க்கையோடு உள்ள விஷயங்களை, அதை நம் பகுத்தறிவை கொண்டு எதை எப்பொழுது விளக்க வேண்டும், எப்பொழுது எது வருமோ அதை தடுத்து கொள்ள வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை யோக சக்தியை கொண்டு சுலபமாக நம் அதை அவைகளிலிருந்து வெற்றி கொள்ளலாம். ஆக இது வந்து ஒரு பெரிய விஷயம்னு கருத முடியாதோ, என்ன அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி நடக்காது. இது வாழ்க்கையில் சர்வசாதாரணமான பல விஷயங்கள். இதை வந்து ஒரு பெருமைப்படுத்தி சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. எது எப்படியோ வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் எது நடந்தாலும் சரி, ஒரு வெற்றி அடையலாம், சில நேரங்கள் சில சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். ஆனால் விடவாமல் தியானம் செஞ்சிருக்கின்றால் அந்த சிறு சிறு தோல்விகள் கூட உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நல்ல வெற்றிகளை தேடி கொடுக்கும். அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. சுழ்ந்து போகக்கூடாது என்றைக்குமே, எந்த சூழ்நிலை விடவே கூடாது. விடாப்பிடியாக நாம் பிராணம் பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது தியானம் செய்வது, பிரார்த்தனை செய்வது இறைவனிடத்தில், நான் அதை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக சிறப்படைய முடியும். விடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டு, எந்த சூழ்நிலையிலும், யாரோட எந்த உங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த வழிபாட்டின் சம்பந்தமாக அந்த தியானம் செய்வது, பிராணாயம பயிற்சி செய்வது, இந்த வழியில் யார் குறுக்கிட்டாலும் அவர்களை தகுத்தறிந்து நீங்கள் செல்லணுன்ற ஒரு மன உறுதி கொண்டீர்கள் என்றால் உறுதியாக இருந்தீங்கன்னா முடிவில் வந்து வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, எந்த சந்தேகமே கிடையாது, சிறப்பாக தான் இருக்கும். ஆக அந்த உறுதி வேண்டும் மனதில், அந்த உறுதி வேண்டும் உங்களிடத்திலே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே.